அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் கனிம வளங்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் புவியியலாளர் சந்திரசேகரன். வணக்கம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் கனிம வளங்கள் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட அளவு கனிமங்கள் இல்லை என்றாலும் பாறை வகைகள் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகிறது. இன்று பல்லாவரம் சார்னகைட் என்று சொல்லுவோம், இந்த சார்னகைட் ராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கனிமங்கள், சில இடத்தில் கனிம திரட்டுகள் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த குவார்ஸ் அண்ட் ஃபெல்ஸ்பார் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கிறது. இந்த ஃபெல்ஸ்பார் என்பது இந்த டிடர்ஜென்ட் சோப்பு செய்யறதுக்கான ஒரு வகையான கனிமம். ஸோ இது டிடர்ஜென்ட் சோப்பு செய்வதற்கான கனிமங்கள் இந்த பாறைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படுது. பல்லாவரம் சார்னகைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மழை வந்து புராதன பாறைகளிலே மிகவும் பழமையானது. அப்போ உலகம் தோன்றுகின்ற பொழுதே தோன்றிய இடங்கள் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சக்கட்டமான சென்னையை ஒட்டிய பல்லாவரம் பகுதியிலும் செங்கல்பட்டு பகுதியிலும் இருக்கக்கூடிய மலை மலை சார்ந்த பகுதியும் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இன்று சென்னையினுடைய தேவையை பெரிய அளவில் இந்த அரை முக்கால் கால் என்று சொல்லக்கூடிய கருங்கல்லிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற கனிமங்கள், கட்டிட உற்பத்திக்கு தேவையான கனிமங்கள் இந்த பகுதியில் செங்கல்பட்டு இந்த திண்டிவனம் பகுதியிலிருந்து பெரிய அளவிலே வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதுதான் சிறப்புக்குரிய செய்தியாகும். செங்கல்பட்டு மாவட்டத்தின் கனிம வளங்கள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆன் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தின் கனிம வளங்கள் குறித்து எடுத்துரைத்த புவியியலாளர் சந்திரசேகரனுடன் விஜயகுமார்.